வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் நம்ம டெக்கன் எபிசோட் 5 பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிற வீடியோக்குள்ளே போகிற முன்னாடி மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எபிசோடோட ஸ்டார்டிங்கில் லிங்க் டைகர் கூட சண்டை போட்டுட்ருக்கா. இவளோட பேர் கிங், ஆனால் நம்ம டைகர்னு கூப்பிடுவோம். காரணம், மூஞ்சில் ஒரு ஜாக்வார் மாஸ்க் போட்டிருக்கான். ரெண்டு பேருக்குள்ளேயும் சண்டை அனல் பறக்குது. ஆனால் டைகர் லிங்கை போட்டு வெளு 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 வெளுன்னு வெளுத்துட்ருக்கான். லிங்கோ எவ்வளவோ கஷ்டப்பட்டு போகிறாரு, ஆனால் கடைசியில் எதுவுமே வேலைக்கு ஆகல. லிங்கோட அட்டாக் எல்லாத்தையும் பிளாக் பண்ணி அவளோட காலை பிடிச்சி முதல வச்சு சூப்ளெக்ஸ் போட்டு அவளோட கதையை முடிக்கிறான். செமையை அடி வாங்கின லிங்க் மயக்கமாயிட்டு அவளை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாங்க. கண் முடிச்சு பார்க்க போது அவள் பக்கத்தில் ஜின் உட்காந்துருக்கான். ஜின் கிட்டே சொல்கிறா, ப்ளீஸ் மற்றவங்க மாதிரி அட்வைஸ் பண்ணி எனக்கு தேவையில்லாமல் மொக்க போடாதேன்னு. அதுக்கு ஜின்னும், கவலைப்பட வேணாம், நான் உன்னை அட்வைஸ் பண்ணுறதுக்காக இங்கே வரல. நீ எதுக்காக சண்டை போகிறேன்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியுது. நீ ஒரு பொண்ணு, நீ ரொம்பவே வீக்கானவன்னு சொல்லுவாங்க. அவங்கள தப்புன்னு ப்ரூவ் பண்ணுறதுக்காக தான் நீ சண்டை போட்டு ஜெயிக்கணும்னு பார்க்குற. எனக்கு சண்டை சொல்லி கொடுத்தது கூட ஒரு பொண்ணு, என்னோடய அம்மா தான். அவங்க ரொம்பவே ஸ்ட்ராங்கானவங்க. ஆனால் அவங்க சாவுக்கு காரணமான டீமனை கொலை பண்ணுறதுக்காக தான் நான் இந்த டோர்னமெண்ட்லேயே கலந்துக்கிறேன். டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணி ஸ்ட்ராங் ஆகணும்னு நினச்சிட்டு இருந்தேன்னா யாருக்குடையும் ஃப்ரெண்ட் ஆகாமல் போயிட்டேன். அதுக்கு லிங்க் சொல்கிற, கவலைப்படாத, நான் தான் இங்கே இருக்கிறனால இப்போலேருந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடலாம். இது எல்லாத்தையுமே டைகர் வெளில நின்று கேட்டுட்ருக்கான். அவன் டோர் பக்கத்தில் வந்தனால டோர் ஓப்பன் ஆகிடுச்சு. உடனடியாக அந்த இடத்த விட்டு ஓடிடுறான். நெக்ஸ்ட் டைகரும் பாலும் சண்டை போட போகிறாங்க. தாத்தா ஜென்கிட்ட சொல்கிறது, இது ரொம்பவே முக்கியமான ஃபைட்டு. இதுக்கு முன்னாடி டைகராக இருந்தவன் செத்துட்டான், அவனுக்கு பதிலாக தான் இவன் டைகராக பார்ட்டிசிபேட் பண்ணுறான். ஆனால் இவன் யாருன்னு எங்களுக்கு சுத்தமாக தெரியல. பட் நாங்கள் எதிர்பார்த்ததோடு ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கோம். ஆல்சோ ஆப்போனண்ட்டாக சண்டை போகிற பாலும் ரொம்பவே ஸ்ட்ராங்கானவன். போன டோர்னமெண்ட்டில் உன்னோட அப்பாவை இவன் ஜெயிச்சிருக்க வேண்டியது. உங்கள் அப்பாவுக்குள்ள டெவில் ஜீன் இருந்தனால தான் அவர் ஜெயிச்சிட்டாரு. இல்லைனா கண்டிப்பாக பால் தான் ஜெயிச்சிருப்பான். அடுத்து பாலுக்கும் டைகருக்குள்ளே சண்டை ஆரம்பிக்குது. ஃபர்ஸ்ட்டு பால் அட்டாக் பண்ணுறாரு. அதை அடுத்து புலி அவனோட வயிற்றில் ஒரு உத விட்றான். ஏஞ்சி வந்த பால் திருப்பி தொடர்ந்து அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்காரு. புலிக்கு பயங்கரமாக அடி விடுது. ஆனால் ஒரு செகண்ட் எதுவுமே பண்ணாமல் சும்மா நின்றுட்டுருக்கான். இந்த சான்ஸை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு பால் உடனே தொடர்ந்து அட்டாக் பண்ணிகிட்ருக்காரு. ஆனால் அங்கே தான் புலியோட பிளானே. நம்ம பாலோட காலில் அட்டாக் பண்ணிடுது. பேலன்ஸ் மிஸ் ஆன நேரத்தில் தோல் மேலே உட்கார வச்சு மேலேருந்து குதித்து அவரோட முதுகில் கிராக் விட்டு டைகர் ஜெயிக்குது. சண்டை எதிர்பார்த்ததோட டக்குன்னு முடிஞ்சிடுச்சு. ஆனாலும் பரவாயில்ல, சின்னதாக இருந்தாலும் கன் மாதிரி பர்ஃபெக்டாக இருக்குது. மேட்சில் ஜெயிச்ச டைகர் அடுத்து ஜின் கூட ஃபைனலில் மோத போகுது. நெக்ஸ்ட் தாத்தா சயின்டிஸ்ட் கிட்ட கேட்குறாரு, டீமன் இங்கே வந்ததும் அதை பிடிக்கிறதுக்கான ஏற்பாடு எல்லாமே தயாராக இருக்குது. அதுக்கு சயின்டிஸ்ட்னு சொல்கிறாரு, கவலைப்பட வேணாம், எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. உங்கள் கையில் இருக்க பென்டட்டை யூஸ் பண்ணி டீமன் வந்ததும் அதை ட்ரேஸ் பண்ண முடியும். அடுத்து தாத்தா வேனை விட்டு வெளில வந்தது கண்ணாடி போட்டிருக்க ஒரு பொண்ணு அவரை அட்டாக் பண்ணுறான். எங்கள் அம்மா சாவுக்கு நீ தான் காரணம், ஓ கையில் வச்சிருக்க பென்டன்ட் எங்கள் அம்மா உடையது. ஆனால் தாத்தா அவளோட அட்டாக் எல்லாத்தையும் தடுத்து, இந்த பெண்ணட்டு ஒன்று உங்கள் அம்மாவுக்கு சேர்ந்தது கிடையாதுன்னு அவளை போட்டு அடித்து தம்சம் பண்ணிகிட்டு இருக்க போது அதை பார்த்துட்டு இருக்க ஜின் அங்கே வந்து, தாத்தா நிறுத்துங்க, எதுக்காக இந்த சின்ன பொண்ணை போட்டு தேவையில்லாமல் அடிச்சுட்டு இருக்கீங்கன்னு கேட்குறான். உடனே தாத்தா சொல்கிறாரு, ஏன் எதுக்குன்னு என்கிட்ட நீ கேள்விலாம் கேட்கக்கூடாது. ஃபைனலுக்கு நீ ப்ரிப்பேர் ஆகணும். சண்டையை மட்டும்தான் நீ கான்சன்ட்ரேட் பண்ணும். மற்ற எதை பற்றி நீ யோசிக்கவே கூடாது. இவன் என்னை போட்டு தள்ளுறதுக்காக தான் இங்கே வந்தேன். அதனால தான் அடித்து இவளோட கதையை நான் முடிக்கிறேன். அப்போ ஜின் சொல்கிறான், தேவையில்லாமல் இவளை நீங்கள் கொலை பண்ண வேணாம். எப்படி நான் சண்டை போகிறதில் கான்சன்ட்ரேட் பண்ணணுமோ அதே மாதிரி தான் நீங்களும் இந்த டோர்னமெண்ட்டை நடத்துறதில் மட்டும்தான் கான்சன்ட்ரேட் பண்ணணும். நீங்கள் இந்த இடத்த விட்டு போங்க, இந்த பொண்ணை நான் பார்த்துக்கிறேன். இப்போ தாத்தா அந்த இடத்த விட்டு போயிடறாரு. அடுத்து அந்த பொண்ணு ஜின்னை பார்த்து கேட்குறா, நீ அவனை தாத்தான்னு கூட்ட, நீ அவனோட பேரன்னு எனக்கு இப்போ தான் தெரிய வருது. ஓ தாத்தா ரொம்ப மோசமானவன், அவன் கையில் வச்சிருக்க பெண்டன்ட் எங்கள் அம்மாவோடது. அவங்க உயிர் போகிற வரைக்கும் இந்த பெண்டன்ட்டை காப்பாற்றுறதுக்காக போராடினாங்க. உடனே ஜின் சொல்கிறான், எங்கள் தாத்தா ஒன்று உங்கள் அம்மாவை போடுத்தாலே அந்த பெண்டன்ட்டை எடுத்துகிட்டு வரல, ஒரு ரிவர்க்குள்ளே தான் எடுத்துகிட்டு வந்தார். என் தாத்தாக்கும் எனக்கு பெரிய சம்மந்தம்லாம் இல்லை. எங்கள் அம்மாவை டீமன் போட்டு தள்ளிடுச்சு. அந்த டீமனை போட்டு தள்ளுறதுக்காக தான் நான் வந்திருக்கேன். அவர் எனக்கு ட்ரைனிங் கொடுக்குறாரு. அப்படியே தம்பி, உனக்கு விஷயமே தெரியாது போல். என்னோடய அம்மா அந்த ரிவர்க்குள்ளே தான் பெண்டன்ட்டை ஒழிச்சு வச்சுருந்தாங்க. ஓ தாத்தா கண்டே பிடிக்கக்கூடாதுன்னு. ஆல்சோ அந்த டீமனை இந்த உலகத்துக்கு கொண்டு வந்ததே உங்கள் தாத்தா தான். உங்ககிட்ட வந்து பல விஷயங்களை அவன் மறைச்சிக்கிட்டு இருக்கான். இப்போ ஜின் சொல்கிறான், டோர்னமெண்ட் முடிஞ்சதும் இந்த இடத்த விட்டு போ, அந்த பெண்டன்ட் ஓ கைக்கு வர மாதிரி நான் பார்த்துக்கிறேன். எங்கள் தாத்தா கிட்டே பேசி உனக்கு சேர வேண்டியதை நான் வாங்கி கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு ஜின் சொல்கிறா, டைகர் கூட நீ சண்டை போட போகிறல, அவன் ரொம்பவே நல்லவன், உன்ன மாதிரியே தான் அவனும். ரோட்டில் ஒரு அனாதையாக இருந்த அவனை டைகர் தான் எடுத்து வளர்த்தாரு. அந்த டைகரை தான் டீமன் கொலை பண்ணிடுச்சு. இப்போ டைகர் இந்த டோர்னமெண்ட்டுக்கு கலந்துக்கிறதுக்கான காரணமே ஜெயிக்கிற காசை வச்சு அனாத பசங்க எல்லாருக்கும் உதவி பண்ணும் தான். ஒரு வேளை நீ அவனை மாதிரி இல்லை போல இருக்கு. காரணம், அவன் நிறைய அனாத பசங்களுக்கு உதவி பண்ணுன்னு பார்க்குறான். ஆனால் நீ செத்து போனால் உன்னோட அம்மாவை மட்டும்தான் அவெஞ்ச் பண்ணுன்னு பார்க்குறேன். நெக்ஸ்ட்டு டைகர் வர்சஸ் ஜின், ரெண்டு பேருக்குள்ள ஃபைனல் ஃபைட் நடக்க ஆரம்பிக்குது. எடுத்த உடனே டைகர் நம்ம ஜின்னோட லெஃப்ட் கையை அட்டாக் பண்ணி அதை எப்படியாவது உடைக்கணும்னு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்போ ஜின் டைகரோட புடியிலேருந்து எஸ்கேப் ஆகி பதிலுக்கு அட்டாக் பண்ணிகிட்டு இருக்கான். ஆனாலும் டைகர் விடுற மாதிரி தெரியல. மரண மாசம் அடித்து வெளுத்துட்ருக்கான் நம்ம ஜின்னை போட்டு. ரெய்மஸ்டீரியை மாதிரி சுற்றி சுற்றி மூஞ்சில் உத விட்றான், ஸ்பியர் போடுறான். அடுத்து ஜின்னோட லெஃப்ட் கையை திருப்பி உடைக்கலான்னு பார்த்து ஒரு புடி போடுறான்.
மாட்டிட்டு இருக்க ஜென் கஷ்டப்பட்டு ஒரு வரியா வெளில வரான். ஆனா இப்ப வரைக்கும் டைகரோட அட்டாக்கை சரியா சமாளிக்க முடியல, தடுக்கிறதுக்கே நேரம் சரியா இருக்கு. டைகர் மலை மாடு மாதிரி இருக்கனால நம்ம ஜின்னுக்கு தொடர்ந்து கிக்கும் பஞ்சும் அடியும் விழுந்துகிட்டே இருக்கு. நெக்ஸ்ட் நம்ம ஜின் மனசை ஒருநிலைப்படுத்துறான், அவனோட எல்லா சக்தியும் கான்சன்ட்ரேட் பண்ணி நம்ம டைகரை போட்டு வெளுக்க ஆரம்பிக்கிறான். கிக்கு பஞ்சு கிக்கு ரிப்பீட்டு, வாயிலே ஒரு அப்பர் கட்டு, வானத்துல பறந்து போயிட்டு இருக்க டைகரோட நடு மண்டையிலே ஒரு உத விடுறான். நம்ம ஜின் டோர்னமெண்ட்டை ஜெயிக்கிறான். ஃபைனல் ஃபைட்டு முடிந்து புலி அடித்து வந்த காட்டுக்கே துரத்தி விட்றான். நம்ம ஜின் டோர்னமெண்ட்டை ஜெயிக்கிறான். சுற்றி இருக்க எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். ஆனால் அவனோட தாத்தாக்கு மட்டும் சுத்த சந்தோஷமே இல்லை, காரணம் டீமன் இங்கே வரலை. இப்போ ஜின் புலிக்கிட்ட சொல்கிறான், இந்த டோர்னமெண்ட்டை ஜெயிச்சனால கிடைச்ச காசு எதுவுமே எனக்கு தேவையில்லை, எல்லா காசையும் நான் ஓகிட்டே கொடுக்குறேன், ஆனால் அதை பசங்களுக்கு உதவி பண்ணணும்னு நினச்சல அதை பண்ணு, இல்லைனா அந்த காசை வச்சு நீ எதை வேணால் பண்ணு. அவ்வளோதான், சண்டை முடிஞ்சிச்சின்னு பார்த்தா அதுதான் இல்லை, அவனோட தாத்தா வந்துட்டாரு. கிங் ஆஃப் ஃபைன் ஃபிஸ்டாக மாணும்னா நீ இன்னும் ஒரு ஆளை ஜெயிக்கணும், ஏன் கூட நீ சண்டை போடணும், ஜெயிச்சாதான் இந்த டோர்னமெண்ட்டில் நீ வின்னு, இல்லைனா கிடைக்காது உனக்கு பண்ணுன்னு மோக்கியாக ஒரு பஞ்சை போட்டு கிழமஞ்சின்னு கூட சண்டை போட இப்போ தயாராயிட்டான். நம்ம ஜின் இப்போ தான் புலி கூட கஷ்டப்பட்டு சண்டை போட்டிருக்கான், உடம்புல பயங்கரமான காயம் இருக்குது, அதுக்குள்ளே இந்த கிழம வேற குறுக்க பூந்துட்டான். இப்போ ஜின் தாத்தா கிட்ட கேட்குறான், டீமனை இந்த உலகத்துக்குள்ளே நீங்கள் தான் கொண்டு வந்தீங்களான்னு. அதுக்கு தாத்தா ஒத்துக்கிறாரு, ஆமாம் அந்த டீமனை நான் தான் இந்த உலகத்துக்கு கொண்டு வந்தேன், இப்போ என்னன்றா. டே கிழவா, இவ்வளோ நாளாக எங்கள் அம்மா சேர்த்ததுக்கு நான் தான் காரணம் நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் நீ மட்டும்தான். எங்கள் அம்மா மட்டும் இல்லை, இன்னும் எத்தனையோ நல்ல ஃபைட்டர் ஒன்றால் செத்துருக்காங்க. தக்காளி உன ஜூஸை போட்டு புரியறான்னு களத்தில் இறங்கி சண்டைப்பட ஆரம்பிச்சிட்டா. ரெண்டு பேருக்குள்ளேயும் அனல் பறக்கும் ஆக்ஷன் சீக்வன்ஸ் நடந்துகிட்டு இருக்கு. இவ்வளோ வருஷமாக உள்ளே வச்சுருந்த வெறியெல்லாம் ஜின் வெளில கொண்டு வந்து கிழவனை அடித்து நவுத்துறான், காற்றுல பறக்க விடுறான், வாயில் குத்துறான், வயிற்றில் எட்டி உதைக்கிறான், முதுகில் மெரிக்கிறான், மூஞ்ச விரிக்கிறான். மண்ணில் விழுந்த கிழவன் பலமாக ஏஞ்சி ஜின் கூட சண்டை போட ஆரம்பிக்கிறான். தாத்தா அவரோட ஃபுல் பவரை யூஸ் பண்ணி அட்டாக் மேலே அட்டாக் மேலே அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஒன்று அந்த டீமன் இங்கே வந்து நீ அந்த டீமன் கூட சண்டை போடணும், இல்லைனா ஏன் கையாலே நீ சாகணும், எப்படி இருந்தாலும் நீ சாகிறதே கன்ஃபார்ம்டான்னு போட்டு உரி உரின்னு உரிச்சிட்ருக்காரு. ஜின்னை அடிமலை அடித்து வாயிலையும் வயிற்றுலையும் குத்தி பறக்க விட்டு கிழவன் அவனோட ஃபுல் பவரை யூஸ் பண்ணி ரெண்டு கையாலையும் நெஞ்சில் அடித்து நவுத்துறான். பயங்கரமாக அடி வாங்கி கீழே விழுந்திருக்க ஜின் அவங்க அம்மாவை பற்றி நினச்சி பார்க்குறான். திருப்பி மேலே ஏஞ்சின்னு அவங்க தாத்தாவை பார்த்து தக்காளி வாழானு கையை காட்டிட்டு ஓடி வந்து அவங்க அம்மா கற்றுக் கொடுத்த 360 degree யூஸ் பண்ணி கிழவனோட நடுமண்டையிலே ஒரு நச்சுன்னு உத. இவ்வளோ நேரமாக அடி வாங்கிட்டு இருந்த கிழவனுக்கு கவுண்டர் அட்டாக் எல்லாத்துக்கும் சேர்த்து கிழவனை பயங்கரமாக அட்டாக் பண்ணிட்டு இருக்கான். அப்போ தான் கிழவனுக்கு ஒரு விஷயமே புரிய வருது, இவ்வளோ நேரமாக மிஷிமா ஸ்டைலில் யூஸ் பண்ணி சண்டை போட்டுருந்தான், ஆனால் இப்போ தான் அவங்க அம்மா கற்றுக் கொடுத்த காசுயா ஸ்டைலில் யூஸ் பண்ணி சண்டை போடுறான். பரவாயில்ல, நீ ஒரு உண்மையான மிஷிமான்னு ப்ரூவ் பண்ணிட்டு ஜெயிக்கிறதுக்காக என்ன வேணால் பண்ணலாம். அதுக்கு ஜின் சொல்கிறான், தாத்தா உலகத்திலே பெஸ்ட் ஃபைட்டர் நீங்கள் தானே, எனக்கு கற்றுக் கொடுத்த குருவும் நீங்கள் தான், பெஸ்ட்டுக்கிட்ட எப்படி சண்டை போடுறன்னு கற்றுக்கிட்டேன்னா அந்த பெஸ்ட்டியே இப்போ வேஸ்ட் ஆக்குறேன்னு கிழவனுக்கு பங்கமான உத மேலே உத மேலே உத விழுந்துட்டுருக்கு. பெஸ்ட்டு இப்போ பீஸ்டாக மாறுது, வயசான கிழவனை கூட பார்க்காம அவனை அடித்து நவுத்தி நாறு நாறாக உடம்ப கிழிச்சு தள்ளுறான். சண்டைன்னு வந்தால் தாத்தாவையும் பார்க்கக்கூடாது, ஓ தாய் மாமனும் பார்க்கக்கூடாது, யாராக இருந்தாலும் அடித்து நவுத்தணும், ரிங்குள்ளே வந்தால் எல்லாருமே எதிரிங்க தான் கிழவன் சொல்லி கொடுத்ததை அவனுக்கு எதிராகவே யூஸ் பண்ணி அடித்து நவுத்தி கிழவனோட கதையை காலி பண்ணுறான். அடி வாங்கின தாத்தாவோட பாக்கெட்லேருந்து பெண்டன்ட் கீழே விழுது, பெண்டன்ட்டில் க்ரீன் கலர் லைட் எடுத்து என்னன்னு பார்த்தா வானமும் டோட்டலாக க்ரீன் கலராக மாறுது. வானத்துலேருந்து ஜின்னோட அம்மாவை கொலை பண்ண டீமன் வருது. அதை பார்த்தது ஜின்னோட கண்ணில் தீ பொறி அனலாக பறக்குது. அவங்க அம்மாவை கொலை பண்ண டீமனை பார்த்ததில் ரத்தம் கொதிச்சு வெறி ஏறுது. அதோட இந்த எபிசோடை கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. அடுத்த எபிசோட ஜின் 4 வருஷமாக வெயிட் பண்ணியிருந்த ஃபைனல் ஃபைட் நடக்க போகுது, டீமன் வர்சஸ் ஜின் கசுயா. ஆல்சோ மக்கள், அடுத்த எபிசோட் தான் சீரிஸோட ஃபினாலே. ஓகே மக்கள், அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.